ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் எந்த இடத்த பார்க்க போகிறீங்கன்னா, மாத்தூர் தொட்டிப்பாலம் தான். என்னோடய பொண்டாட்டி கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இது வரைக்கும் இங்கே பார்க்கலை. அவளுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தா, அவளை இதாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது மாத்தூர் தொட்டிப்பாலம்? நைஸா. இதான் நம்ம ரிஜவ் ப்ரோ இருக்காரு. ஏன் ப்ரோ இப்படி ஹீரோ வேஷம் எல்லாம் தேவையா? அதுக்கு தான் பொண்ணு கட்டணும்னு சொல்கிறது. பொண்ணு கட்டினா அப்படியே ஜோடியாக வந்துருக்கலாம். எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்க? நல்லா இருக்கா? அதுதான் கன்னியாகுமரி. இது நம்ம வந்து குளிக்க போனோமா? நம்ம வந்து அங்கிருந்து டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே இங்கே வந்தோமா? இன்னும் என்ன பண்ணணும்னா, அப்படியே நேராக போயிட்டு அந்த படி இருக்குல்ல, அந்த படியிலோடி இறங்கி, அதே மாதிரி ஒரு கோபுரம் இருக்குது பெரியமா, அதிலோடி அப்படியே சுற்றி சுற்றி இறங்கி இந்த ரோட்லோடி அப்படியே போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா, அவங்க எல்லாம் வந்து குளிக்கக்கு தான் போகிறாங்க. இந்த ஆற்றுல வந்து குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து அந்த பார்க்கில் இருந்து விளையாடுவாங்க. செம ஜாலியாக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபேமிலியாக வரும்போது நம்ம குளிக்க போகலாம். சரியா? இப்போ வந்து செட் ஆகாது. இதை அந்த தண்ணி இங்கே இல்லை குளிக்கிறது. இங்கே பாரு, அந்த சைடும் வந்து செம்மையாக இருக்கும். அந்த சைடு வந்து ஒரு குட்டி அருவி மாதிரி எல்லாம் இருக்கும். நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தியா, செம்மையாக இருக்கும். என்ன பார்த்துட்ருக்க? ஆ, சூப்பராக இருக்கா? வீடியோலாம் பார்த்து நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த தொட்டிப்பாலம்? இந்த தொட்டிப்பாலம் கெட்டினது யாருன்னு தெரியுமா? காமராஜர் ஐயா தெரியுமா? ஆ, அவர் தான். அவரை தெரியாதுன்னு சொல்லுதியா? அவர் தான். என்ன ரீசன்னா, இந்த சைடில் உள்ள தண்ணியை வந்து இந்த சைடில் வந்து மாற்றுறதுக்கு இடையில கட்டப்பட்ட தொட்டிப்பாலம் தான் மாத்தூர் தொட்டிப்பாலம். என்னன்னா, மக்களுக்கு வந்து தண்ணி சப்ளை கொடுக்கறதுக்காக கட்டினது. காமராஜர் ஐயா காலத்தில் கட்டினது. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்தியா? இப்போ வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வராங்க. ஆ, பிடிச்சிருக்குல்ல? நீ தானே சொல்லிகிட்டு இருந்த வீட்டில் இருந்து போர் அடிக்குது, வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு. எப்படி இருக்குது? நல்லா ரிலாக்ஸாக இருக்கா? இங்கே வரணுன்னா காலம் இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்தோன்னா செம்மையாக இருக்கும். நம்ம இதே மாதிரி நிழல் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம கேமராமேன் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கான். அவனை நம்ம மைண்டே வைக்கல. இல்லை வாங்க ப்ரோ. ஆம் ப்ரோ, எங்களை விட்டு விலகி நிற்கிறீங்க. ஆ, ஏன் விலகி நிற்கிறீங்க? நீங்கள் சின்ன ஜெருசுகள் ஜாலியாக இருக்கியா? ஆ, அப்படியா? நீ அருண் ப்ரோ கேங்கு. எப்போ அம்மாக்கா கல்யாணம்? போடை சொல்லு, எப்போ கல்யாணம்? வச்சிருவோம், கூட ஜெயிக்கிறோமே வச்சிருவோம். பொண்ணை பார்த்துருவோமா? ஏ, இவ்வளோவா ரிஜவ் ப்ரோ ஒன்று சோதிக்கணும், ஒரு ஹெல்ப்பையோ. அவனே கேரளத்தின்னு ஏதெங்கிலும் பெண்ணுங்கள் உண்டெங்க அவனே செட் ஆகி கொடுக்க. எந்த ஒன்று உண்டங்களா? அப்படின்னா கேரளத்துல பெண்ணே இல்லையா? பெண்ணே இல்லையா? தமிழ்நாட்டில் பெண் இல்லைன்னு சொல்லி கேரளத்துல போனா அங்கேயும் இல்லையா? என்னன்னு தெரியுமா, எல்லாம் கமிட்டட். அதான் விஷயம். பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்தா உனக்கு வாய்ப்பு இருக்கு மக்கா. சரி விடுமாக்கா, மேட்ரிமனியில எல்லாம் போட்டு விடுறேன்.